ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம்னா எங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபிஷ் மார்க்கெட்டு தான் வந்திருக்கோம். இது வந்து கடல் மீன் கிடையாது, ஆட்டு மீன், காயறு மீன், காயறு மீன் பழுத்து மீன் அந்த மாதிரி கேட்குறீங்களா? நம்ம இன்றைக்கி வாங்கியிருக்க மீன் எடுத்துன்னா வந்து ஃபேட்டியாக மீன் தான். இந்த மீன் வச்சுனா நம்ம இன்றைக்கி ஒரு டேஸ்டியான சூப்பரான ஒரு குழம்பு தான் வைக்க போகிறோம். அப்படி முழு மீனை போட்டு ஒரு குழம்பு செய்ய போகிறோம். வித்தியாசம் எதுவும் கிடையாது, நிறைய டேஸ்ட்டாக வந்துச்சு. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்லீப்பியா மீன் கிரேவி வந்து நம்ம இப்போ ஒரு மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கணும். அவங்களுக்கு என்ன ஆயில் தேவையோ அந்த ஆயில் போட்டுக்கலாம். அப்புறம் அந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆன உடனே அதில் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு அதை நல்லா பொரிய விடணும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் நல்லா பொரியணும். அந்த மண் சட்டியில் நம்ம வந்து மீன் கறி எல்லாம் பண்ணோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கணும். கறிவேப்பிலையும் பொரிஞ்ச உடனே ஒரு பச்சை மிளகாய் அதை வந்து லைட்டாக கீறி போடணும். இல்லைன்னா அதை அப்படியே எண்ணெயில் சூடாகும் போது பொட்டி கண்ணில் தெரிச்சிடும். அதனால் அதை கீறி போடணும். அதுவும் நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் இந்த இல்லை நச்சு வச்சுருக்கணும் அல்லது நான் வந்து முழுசாகவே போட்டிருக்கேன். ஒரு 10 கார்லிக் பூண்டு போட்டுக்கணும். அதையும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கின அப்புறமா இந்த பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் ரெட் கலர்லாம் ஆகணும், பொன் நிறத்தில் மாறணும். அப்போ தான் அதோடய வாசனைலாம் நல்லா இருக்கும். நச்சு போட்டோன்னா இதை விட டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து நச்சு போடலை. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கணும். இதில் வந்து சின்ன வெங்காயம் போட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு சின்ன வெங்காயம் அன்றைக்கி கிடைக்கல, அதனால நான் வந்து பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடச்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவும் போலே தான் வெங்காயம் சீக்கிரமாக வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு அதிகம் நல்லா ரோஸ்ட்டு பண்ண வேண்டியதான். சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பும் அப்புறம் அதை வதக்கி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சோம்னா சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். அப்போ வந்து கேஸும் கொஞ்சம் குறைவாகவே செலவாகும். நம்ம இப்போ மூடி போட்டு வேக வைக்கலாம். எல்லோரும் வந்து கொழுத்து மீன்லாம் இந்த இது ஃப்ரை பண்ணி தான் சாப்பிடுவாங்க. ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரை பண்ணாமலேயே நல்லா டேஸ்ட்டாக வேணும்னா இந்த மெத்தடில் நம்ம வந்து கறி வச்சோன்னா செம்மையாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டதில் நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுனால உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை போட்டுக்கலாம். இந்த தக்காளி நல்லா ஜூஸியாக இருந்துச்சு. இந்த தக்காளியை நம்ம ஜூஸியாக இல்லாட்டியுமே நம்ம அதை கை வச்சு லைட்டாக பிசைஞ்சிக்கணும். நான் இது வந்து கை வச்சு லைட்டாக பிசைஞ்சது தான். அப்போ தான் சீக்கிரமாக வேகவும் செய்யும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கையோட பக்குவம்னு சொல்லுவாங்க இல்லை, அந்த கைக்கு தோடு சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே அது மாதிரியே வதக்கிட்டு நம்ம மூடி போட்டு வேக விட்டோன்னா சீக்கிரமாக வெந்து வரும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு இந்த எண்ணெயிலேயே வதக்கணும். அப்படிங்களா, நல்லா கிரேவி பதத்துக்கு வந்திருக்கா. இந்த மீன் கறி கூட சாப்பாடு இட்லி தோசை கூட செமையாக இருக்கும். நாங்கள் ஆனால் அன்றைக்கி இட்லி தோசை கூட சாப்பிடல, சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டோம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கணும். நான் வந்து 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டேன்.
அப்புறம் ஒரு டீஸ்பூன் மல்லி பவுடர். இதுவும் அதே மாதிரி தான், உங்களுக்கு கிரேவி பதம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இது பொடியெல்லாம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். அப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், பெப்பர் தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் போடலாம். அப்புறம் நல்லா அந்த மீன் வந்து சில நேரத்தில் வந்து அந்த குழத்தோட அந்த மண் வாசனை இருக்கும், அது இல்லாமல் இருக்கிறது இது யூஸ் ஆகும். அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதை போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும். நான் வேறு எந்த மசாலாவுமே இதில் ஆட் பண்ணலை, குழம்பு மசாலா தூள் கூட ஆட் பண்ணலை. நான் இவ்வளோ தான் மசாலா பொடியெல்லாம் போட்டேன். அப்புறம் ஆக்சுவல் இந்த கொஞ்சம் புளியும் விட்டு அப்படியே ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு இது கூட வந்து குழம்பு மிளகாய் தூள் போடணும்னு ஆசையாக இருந்துச்சு, நான் கொஞ்சம் கூட கிரேவி வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வந்து நீங்கள் வந்து இதில் குழம்பு மிளகாய் தூளும் போடலாம். நான் ஆனால் போடலை. இதுவே எனக்கு செமையாக இருந்துச்சு. இந்த எண்ணெயிலே அந்த நம்ம தண்ணி எதுவுமே விடலை, இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வந்து வதக்கி விடணும். அப்போ அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வரும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து அதை அதில் வதக்கி எடுக்கணும். அப்படியே சக்கச்சவேன்னு வருது. அப்புறம் இது நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கரைச்சி வச்சு ஒரு உருண்டை புளி அளவு எடுத்து, அதாவது ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்தேன். அது நல்லா நல்லா திக்காக, இந்த புளி வந்து ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக போட்டாலே நல்லா புளிப்பாக இருந்துச்சு. நீங்கள் உங்களை டேஸ்ட்டுக்கு எவ்வளோ புளி கரைசல் வீட்டணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க. அதையும் நல்லா இந்த எண்ணெயிலேயே போட்டு வதக்கி எடுக்கணும். அப்புறமா நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் கலந்துக்கலாம். நான் எனக்கு கொஞ்சமாக போதும், நிறைய வேண்டாம், நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம், ஸோ கொஞ்சமாக எங்களுக்கு போதும். கிரேவியை பதத்துக்கு எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் வந்து இப்போவே நீங்கள் உப்பு காரம் இதெல்லாம் உங்களுக்கு அளவுக்கு இருக்கான்ட்டு இப்போவே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட வேண்டியதுதான். கொதித்து அந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் தாங்க நம்ம இப்போ கிரேவி பண்ண போகிறது. இது என்ன மீன்னா ஸ்லீப்பியா மீன்னு எங்கள் ஊர்லெலாம் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து நான் கடையில் வாங்கும்போது அந்த ஆண்டி வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி தந்துட்டாங்க. நல்லா பார்த்தீங்களா, உள்ளே எல்லாம் எவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணி தந்தாங்க. அப்புறம் நான் சைட்லெலாம் கூடு கூட போட்டேன். அப்போ தான் இந்த உப்பு காரம் எரிப்பு எல்லாம் உள்ளே நல்லா இறங்கும்ன்ட்டு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க பாருங்க, எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு பார்த்தீங்களா. இந்த இது மாதிரி பிரிஞ்சு வரணும். அந்த டைமில் தான் நம்ம அந்த மீனை எடுத்து இந்த கிரேவிக்குள்ளே நீந்த விடணும். அது நீந்தி நல்லா முங்கி வரும்போது செம டேஸ்ட்டாக வந்துடும். போடலாமா மெதுவா அப்படியே வைக்கணும். பெரிய மீனுங்க இது, செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இல்லையே கொஞ்சமாக அதோட இது முழுசாக முங்கலையே, நான் கிரேவி குறைவாக தானே வச்சேன், அதனால் நான் கோரி கோரி அதுக்கு மேலோடி அதை குளிப்பாட்டுறேன். அபிஷேகம் மீனுக்கு, மசாலா அபிஷேகம். ஐயோ மீன் வெந்து வர சமயம் மீன் சட்டியே கமந்து போத்தி. அப்படியே மூடி போட்டு நம்ம டேஸ்ட்டுக்காக இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சைடு மட்டும் வெந்தால் போதில் அதில் அதை மறுச்சு வச்சு மறு சைடும் கொஞ்சம் பார்த்து பதமாக பக்குவமாக எடுக்கணும். இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டோம்னா, கறிவேப்பிலை போட்டு மூடி வச்சு நம்ம வேக விட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக. ஓப்பன் பண்ணும்போதே அந்த கறிவேப்பிலையோட வாசமும் அந்த மசாலா மீன் எல்லாத்தோட வாசமும் சேர்ந்து செமையாக இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு கறிவேப்பிலை போட்டுக்கலாம்.
இப்படி இப்படி அப்படியே வச்சு இனி நம்ம மூடி போட்டு மூட வேண்டியதான். ஒரு 5 to 10 minutes வெந்தாலே நல்ல சமயம் வந்துடும். அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி வச்சாலும் அந்த மண் சட்டினால் அந்த கொதிநிலை எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும், சூடு இருந்துகிட்டே இருக்கும். பாருங்கள் செம்ம டேஸ்டியான ஜிலேபி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அப்போ முழு மீன் குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா. இந்த மீன் குழம்பு வந்து அன்னை நம்ம வச்ச உடனே சாப்பிட்றதை காட்டினோம் மறுநாள் எடுத்து சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா உங்களோட நண்பர்களுக்கெல்லாம் என்னோடய வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.